அன்பர்களே, இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு ஜிம்னாஸ்டிக்கில் கின்னஸ் சாதனை புரிந்த சென்னையை சேர்ந்த 12 வயதான திவினா சுமிருத்தியை பற்றியதான். மேலும் விவரங்களுக்கு காணொலி உள்ளே சென்று பார்க்கலாம். தயவுசெய்து இந்த சிறிய காணொலியை முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க காணொலிக்கு உள்ளே போகலாம். சென்னை சாலி கிராமத்தைச் சேர்ந்த திவினா சுமிருத்தி தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறார். அப்பா விஜயபாலன் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்து வருகிறார். அம்மா மஞ்சரி பிரித்தி இல்லத்தரசி. தம்பி அர்ஜுன் பிரியன் 3ஆம் வகுப்பு படிக்கிறார். வளசரவாக்கத்தில் உள்ள பயிற்சி கூடத்தில் திவினா ஜிம்னாஸ்டிக்கில் 3.5 ஆண்டுகள் பயிற்சி பெற்றிருக்கிறார். இவரின் பயிற்சியாளர் கோகுல்நாத் பல கின்னஸ் உலக சாதனைகளை படைத்தவர். அவரிடம் பயிற்சி எடுக்கும்போது தானும் கின்னஸ் உலக சாதனை படைக்க வேண்டும் என்ற ஆசை திவினாவிற்கு ஏற்பட்டது. 2020 ஜூலை மாதம் ஜிம்னாஸ்டிக்கில் பேக் பெண்டிங் செய்து ஒரு காலை நீட்டிய காலில் ஹூலோ ஹூப்பில் சுற்றி 1 நிமிடத்தில் 180 தடவை சுழற்றி கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறார். இதற்காக திவினா ஸ்மிருதி 4 மாத காலம் கடுமையாக பயிற்சி எடுத்திருக்கிறார். இது பற்றி திவினா ஸ்மிருதி கூறுகையில், ஜிம்னாஸ்டிக் பற்றி தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் தெரிந்து கொண்டேன். பயிற்சியாளர் சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கு பிரமிப்பாக இருந்தது. இதையெல்லாம் நம்மால் செய்ய முடியுமா என்ற சந்தேகம் ஏற்பட்டது. ஆரம்பத்தில் பயிற்சி செய்யும்போது வலி அதிகமாக இருந்தது. சில நாட்கள் வரை சிரமப்பட்டேன். தொடர்ந்து பயிற்சி எடுத்ததும் பழகிவிட்டது. உடல்நிலை சரியில்லாமல் போனால் கூட பயிற்சி வகுப்பில் விடுப்பு எடுத்தது இல்லை. ஜிம்னாஸ்டிக் செய்வதற்கு தன்னம்பிக்கையும் கவனமும் தேவை. இந்த இரண்டும் இருந்தால் நிச்சயமாக சாதிக்க முடியும். சாதனை செய்ய வேண்டுமென்று ஆசை இருந்தாலும் முதலில் கின்னஸ் ரெக்கார்டு செய்வதற்காக பயிற்சியாளரிடம் வளையத்தை கொடுக்கும்போது என்னால் முடியுமா என்ற தயக்கம் இருந்தது. ஆனால் அவர் உன்னால் முடியும் என்று அடிக்கடி சொல்லி என்னை ஊக்கப்படுத்தினார். ஆரம்பத்தில் முதுகு தண்டை வளைத்து பயிற்சி எடுக்கும்போது 10 நிமிடங்கள் கூட என்னால் தாக்கு பிடிக்க முடியாது. தொடர்ந்து பயிற்சி செய்தபோது அதிக நேரம் செய்ய முடிந்தது. கின்னஸ் ரெக்கார்டுக்காக விண்ணப்பித்தது 3 மார்ச் முழு ஆண்டு தேர்வும் அதே மாதம்தான் என்பதால் படிப்புக்கும் பயிற்சிக்கும் திட்டமிட்டு அட்டவணை தயார் செய்தேன். லாக்டவுன் சமயத்தில் பயிற்சியாளர் காணொலி மூலம் பயிற்சி கொடுத்தார். அப்பாவும் அம்மாவும் நான் செய்த பயிற்சியை வீடியோ எடுத்து அவருக்கு அனுப்புவார்கள். 1-2 முறை மட்டும் நேரில் வந்து பார்வையிட்டார். ஜிம்னாஸ்டிக் செய்வதற்கு உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அம்மா ஊற வைத்த கருப்பு கொண்டைக்கடலை, பழங்கள், தானியங்கள், உலர் பழங்கள் ஆகியவற்றை உணவாக கொடுப்பார். துரித உணவுகளை நான் சாப்பிட மாட்டேன். என்னால் இந்த சாதனையை செய்ய முடிந்ததற்கு முயற்சியும் பயிற்சியும் தான் காரணம். இதே போல பல கின்னஸ் ரெக்கார்டுகள் செய்ய வேண்டும் என்கிறார் திவினா சுமிருதி. இவருக்கும் ஜிம்னாஸ்டிக் தவிர வண்ணம் தீட்டுதல், கைவினை, ஓவியம் வரைதல் போன்றவற்றில் ஆர்வம் அதிகமாக இருக்கிறதாம். அன்பர்களே, இந்த காணொலி வழியாக நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 12 வயதான திவினா ஸ்மிருதி ஜிம்னாஸ்டிக்கில் கின்ன சாதனை படைத்து விட்டார். இது வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாகும். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் நல்லதொரு சந்தர்ப்பத்தில் அடுத்த காணொலியில் விரைவில் உங்களை சந்திக்க காத்து கொண்டிருக்கும் உங்களின் பேரன்பிற்குரிய பேராசிரியர் ரத்ன வடிவேல் பழனி அரவிந்தர் அன்னை அருள் சேனலிலிருந்து. இந்த காணொலியை முழுமையாகவும் பொறுமையாகவும் பார்த்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.